Hello friends, we are going to make noodles potato roll. This is done on the net. So, innovation is like this. So, I am trying to So, nice. Vandirukku. Full video paarenga enna mari items na add panirkeenga ungalku theriyum neengalum veetla easy ah restaurant style la pani paakalam neengalum innovative ah try panni paarenga so kandippa ungalku pidikum marakama skip pannaama paarenga vaanga video ku pola eppadi seiradun paakalam indha channel neenga first time paakringa subscribe pannikonga Maggi or packet, vengayum, urulagalanga vega vechathu, melaga thoolu, corn flour, uppu, melaga thoolu. First enna pandrana vega vecha urulagalanga medium size moonu urulagalanga edhu vechirken. So idu vandu 5 to 7 rolls kitta varum. Idu vandu na vandu thuruvikiren. So yen na masikkama thuruvikrena nama nadula vegama irnalo illa konja iduva irnalo thuruvum bodhu nalla blend aagum. So, துருவிட்டு மசாலா blend பண்ணும்போது சூப்பரா blend ஆகும் சோ அதனால தான் துருவிக்கிறேன் இப்ப தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கறேன் நான் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டுக்கறேன் நீங்க வந்து உங்களுக்கு தேவைக்கேப்ப குட்டி குட்டியா chop பண்ணி வெங்காயம் add பண்ணிக்கோங்க So, we will put the இது வந்து full whole எல்லாமே போட்டு வீட்டு the சோ நான் தனியா கரம் மசாலா எதுமே சேக்கல உங்களுக்கு கரம் மசாலா फ्लेவர் பிடிக்கும்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கேப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கல நான் வேக வைக்கும்போது கொஞ்சம் தான் போட்டேன் சோ இப்போ வந்து நான் ஃப்ரை பண்றதுக்கேத்த மாதிரி மசாலாக்கேத்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் So next பாத்தீங்கனா நமக்கு பேட்டர் வந்து தேவைப்படுது சோ அதனால நான் corn flour ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க தேவனா அரிசி மாவு இல்ல வேற ஏதாவது பேட்டர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு coriander leaf ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி சோ நல்லா blend பண்ணிக்கோங்க நான் onion போட்டனால எனக்கு வந்து onion வந்து நிறைய வந்துடுச்சு சோ அது வந்து நீங்க பாத்து ஆட் பண்ணிக்கோங்க சோ blend பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்தது நான் அதனால அப்பப்ப கொஞ்சம் corn flour வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் சோ இத வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஊற வச்சிரலாம் சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணப் போறேன்னா மேகி வந்து நல்ல கவர்ல இருக்கும்போதே நல்லா வந்து அடிச்சுக்கறேன் சோ தூள் ஆயிக்கிக்கறேன் முடிஞ்ச அளவுக்கு சோ நல்லா வந்து தட்டிக்கோங்க ஒரு இது வச்சி வந்து ஓபன் பண்ணிட்டு ஓபன் பண்ணி நம்ம ஒரு தட்டல வந்து அத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் சோ சரியா வந்து உதிரலனா நீங்க கையிலே வந்து இது பண்ணிக்கோங்க க்ரஷ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா பாக்கெட் வந்து தேவைப்படும் அப்படியே வெச்சுக்கோங்க சோ க்ரஷ் பண்ணி வச்சிட்டேன் நானு அந்த மசாலா பாக்கெட் வந்து என்ன ஆகும்னா நாம பைண்டிங்க்கு தேவைப்படும் நான் corn flour வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுர்க்கேன் இதல அந்த மசாலா பாக்கெட் வந்து கட் பண்ணி இதல போட்டுக்கறேன் सपोज உங்களுக்கு தேவனா கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் கலர் ஆட் பண்ணல நான் அப்படியே தான் வந்து போடுறேன் சோ ஏன் கலர்னா பிரசன்டிங் நல்லா இருக்கும் சோ அதனால தான் கலர் ஆட் பண்றாங்க நான் வந்து இது குழந்தைங்க செய்ய போறதனால நான் கலர் ஆட் பண்ணல சோ தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சா இந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும் So, இது வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இது வந்து நான் ஒரு ஸ்பூன்ல வந்து ஒரு குவாண்டிட்டி எடுத்துக்கறேன் குவாண்டிட்டி எடுத்து நல்ல கையில வந்து ரோல் பண்ணிக்கறேன் ஏ ஸ்பூன்ல எடுத்து பண்றேனா அதே குவாண்டிட்டி வந்து அடுத்த ரோலுக்கு வரும் சோ ஈவனா வரதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்றேன் இந்த மாதிரி கையில ரோல் பண்ணிக்கோங்க இது
ஃபுல்லா பண்ணி ரோல் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர்ல அதை டிப் பண்ணனும். சோ டிப் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த மேகி கிரஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல வந்து நம்ம போட்டு ரோல் பண்ணி விடணும். சோ அப்ப பண்ணும்போது அந்த மேகி எல்லாம் அதுல ஒட்டிக்கும். சோ உங்களுக்கு இந்த ஷேப் தான் வேணும்னு இல்ல, வேற ஷேப் கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ரோல் பண்ணி மேகியும் டிப் பண்ணி வச்சிட்டேன், வச்சு பண்ணி மேகியை ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் ஒன்னே ஒன்று மட்டும் வேற ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 hour வச்சிங்கன்னா நல்லா ஃபுல்லாக செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துட்டேன், எடுத்து 1 hour கழிச்சுட்டு எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயில், டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணதை ஸோ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஏன் நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன்னா, அது வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும், நல்லா பேட்டர் நல்லாயிருக்கும், ஊற ஊற டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து மேலே நூடுல்ஸ் இருக்கனால கடித்து சாப்பிடும்போது செம்ம க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செம்மையான ஸ்நாக்ஸ் இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். கலர் சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ கலர் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் வீடியோ ஒன்றும் போடல அப்படின்னு. ஸோ ரெண்டு பாப்பா இருக்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரெண்டு பேரும் கவனிக்கணும். இப்போ 9 months ஆகுது பாப்பாவுக்கு. ஸோ அவனுக்கு எல்லாம் பார்க்கணும். ஸோ பொறுமையாக போடலான்னு தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரெகுலராக போட ஆரம்பிப்பேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.